From NCERT textbook, from the topic thermodynamics topic, exercise 12.8 sum pannala parunga. An electric heater supplies heat to a system at a rate of 100 watt. If system performs work at a rate of 75 joule per second, at what rate is the internal energy increasing? Appadin ketirukanga. So appo nam enna pannalana, according to first law of thermodynamics la heat energy is equal to work done plus change in internal energy. இது பர் செகண்ட் போட்டோம்னா அப்போ பை டைம் வந்துடும். அப்படின்னா ஹீட் எனர்ஜி பர் செகண்ட் ஈக்குவல் டு ஒர்க் டன் பர் செகண்ட் ப்ளஸ் சேஞ்ச் இன் எனர்ஜி பர் செகண்ட், இதுதான் ரேட் ஆஃப் ஆகும். அப்போ வந்து ஹீட் எனர்ஜி சப்ளைடு வந்து பார்த்தீங்கன்னா அது 100, இதான் கியூ பை டி வந்து 100 கொடுத்துருக்காங்க. ஸோ அது 100 போட்டுக்குங்க. இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் அண்ட் அது 75 ஜூல் பர் செகண்ட். ஜூல் பர் செகண்ட்ன்றது வாட்டு தான். ஸோ அதுவும் 75 வாட்டுன்னு போட்டுக்குங்க. இப்போ நமக்கு டெல்டா யூ பர் செகண்ட், ரேட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸிங், அது ப்ளஸ் டெல்டா யூ. இப்போ இந்த 75 வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ டெல்டா யூ இக்குவல் என்ன வருது, 100 வாட் மைனஸ் 75 வாட். 100 வாட்லேருந்து 75 வாட் போனால் என்ன வரும், 25 வாட். அப்போ ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் இன்டர்னல் எனர்ஜி வந்து 25, இது ப்ளஸ் தானே வந்திருக்கு. ஸோ ப்ளஸில் இருக்கிறதுனால இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். So rate of increase in internal energy is 25 watt is the correct.